Hello friends, welcome to Happy Learning. நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜியோகிராஃபி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்சஸ் அதாவது என்னென்ன மெட்டாலிக் மினரல்ஸ் என்ன, நான் மெட்டாலிக் மினரல்ஸ் என்ன, ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ், நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ், இந்த மாதிரியான ரிசோர்ஸஸும் அதோட டைப்ஸும் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எங்கெல்லாம் வந்து ஓர் டெபாசிட்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே வந்து பார்ப்போம். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்னெல்லாம் தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்றதும் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து மினரல்ஸில் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு டுயூனோ சீரிஸ் பார்த்துருப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டுயூனோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கொடுத்துருப்பேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. தென் அகெயின் அயன் ஓர் பார்த்தாச்சு, மேன்கனீஸ், அதுக்கப்புறம் காப்பர், பாக்ஸைட், எல்லாமே ஷார்ட்கட் க்ளூஸோடு ஃபுல்லாக கொடுத்தாச்சும். இதை வந்து பார்க்குறேன்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த கண்டென்ட்டை. சரியா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸில் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் மெட்டாலிக் மினரல்ஸு. சரியா? ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போது நான் பாக்ஸைட் சொல்கிறேன்னா பாக்ஸைட் கூட நால்கோ அசோசியேட் பண்ணிப்போம், காப்பர் கூட ஹெச்சிஎல் ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இது அசோசியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன்கனீஸ் மொயில் ஐநா செயலு இந்த மாதிரி எல்லாம் ரிலேட் பண்ணி சொல்லியிருப்போம். அதை கவனமாக படிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சில கண்டென்ட் இருக்குது, அதையும் ஒன்றா இப்போ பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பார்க்க ஆரம்பிப்போம். நான் மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இதில் மெட்டல் இருக்காது. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் மெட்டல் வந்து இருக்காது. நான் மெட்டாலிக் மினரல்ஸ் இதில் நல்லா இருக்கும் அப்படின்னா மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டோலமைட், கோல், பெட்ரோலியம், எக்ஸட்ரா, இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம மைக்கா பார்ப்போம், அடுத்த வீடியோவில் லைம்ஸ்டோன் கொடுத்துருவேன். மைக்கா, மைக்கா இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் மைக்காவை அதிகப்படியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது ஒரு வித்தியாசமான தகவல், ஆயுர்வேதிக் மெடிசனில் மைக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். சரியா? ஸோ அப்புறம் எது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்காவோட இன்னொரு எஃபெக்டிவான ஒர்க் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் பண்ணுது. ஏன் அப்படின்னா இது ஒரு இன்சுலேட்டராக, அதாவது ரொம்ப கத்தாது, ஒரு நான் கண்டக்டர், கடத்தாது. ஓகேவா? ஸோ அதனால் மைக்கா வந்து ரொம்ப அதிகப்படியாக எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அகெயின் பெயிண்ட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மைக்காவோட ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரக்கா, ஆப்ரக்கா டபரக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இங்கிலீஷ் சீரீஸ் ஒன்று வந்து சொல்லுவாங்க, அதில் வந்து இதை பார்த்துருக்கேன் இந்த நேம் ஆப்ரக்கா. ஆப்ரக்கா அப்படிங்கிறது மைக்காவோட குட் குவாலிட்டியும், மைக்காவோட நல்ல தரமான மைக்காவை ஆப்ரக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரக்கா டாப்ரக்கா, ஓகேவா? அந்த சீரீஸில் வந்து அதான் ஒரு மேஜிக்கல் வேர்டு இது, ஆப்ரக்கா டாப்ரக்கா அப்படிம்பாங்க. ஸோ ஆப்ரக்கானா மைக்காம இது ஒரு மேஜிக்கலாக வந்து ஆயுர்வேதிக் மெடிசனில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கா வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே டிரான்ஸ்லூசண்ட்டு, ரொம்ப மெல்லிஸாக டிரான்ஸ்லூசண்ட்டாக ஈஸியாக உடைக்கிற மாதிரி ரொம்ப தின் ஷீட்ஸாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், கலர் இருக்காது, எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், இன்காம்ப்ரெசிபிள். ஓகேவா? மைக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஹை வோல்டேஜ், ஓகே, நிறைய ஹை வோல்டேஜை வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். தென் அகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ பவர் லாஸ் ஃபேக்டர், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் மைக்கா வந்து இது சூப்பராக ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது கண்டக்ட் பண்ணாத எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் கூட்ஸுக்கெல்லாம் வந்து தேவைப்படுற இடத்துலலாம் மைக்கா வச்சு அவங்க இன்சுலேட் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி சொன்னதான் பெயின்ஸு, வார்னிஷு, லூப்ரிகன்ஸ், மெடிசன்ஸ் இதுக்கெல்லாம் மைக்கா யூஸ் ஆகுது. இப்போ டெபாசிட்ஸ் பார்த்தலாம், எப்போவும் டெபாசிட்ஸ்க்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லிகிட்டே வருவோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஏபி ஆர், ஓகேவா? ஏபிஆர்னால் ஒன்றும் இல்லை, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தானில் மைக்காவோட டெபாசிட்ஸ் நல்லா நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நெல்லூர், விசாகப்பட்டினம், வெஸ்ட் கோதாவரி, கிருஷ்ணா, இதெல்லாம் ஆந்திர பிரதேஷில் மைக்காவோட டெபாசிட்ஸும் நிறைய இருக்கும். மைக்கா, மை அக்கா, என்னோடய அக்கா வந்து ஆந்திராவில் இருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க. மை அக்கா, மை அக்கா ஆந்திரா, ஓகே, ஆந்திராவில் ஒரு அக்கா இருக்காங்க, ராஜஸ்தானில் ஒரு அக்கா இருக்காங்க, மை அக்கா, ஓகே, மையக்கா. ராஜஸ்தானில் அதர் டெபாசிட்ஸ் இருக்குது, மைக்கா டெபாசிட்ஸும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்ஓ, ஓகேவா? மையக்கா ஆந்திர பிரதேசில் ஒருத்தங்க, ராஜஸ்தானில் ஒருத்தங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ராஜஸ்தான் அக்காவோட பொண்ணு ப்ரொடக்ஷன் வந்து ராஜஸ்தான்லேயே இருக்குது. ஆந்திராக்கார அக்கா பொண்ணு வந்து ஒடிசாவுக்கு வந்துருச்சு, பக்கத்து ஸ்டேட்டு தானே, ஆந்திராவுக்கு மேலே தானே ஒடிசா இருக்கும் கொஞ்சம் தூரத்தில், அதனால மேலே போயிடுச்சது அப்படியே.
ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ஸ் ஜஸ்ட் வாசிச்சுக்கோங்க, ஸ்டேட் தான் முக்கியம். ஓகே, ஸோ நான் மெடலிக் மெடல்ஸ் ஃபஸ்ட் ஒன் பார்த்தது மைக்கா. இப்போ நம்ம ரீகேப் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கண்டென்ட் லைம் ஸ்டோன் கொடுத்துறேன். குட்டி குட்டியாக நான் கொடுக்கும்போது கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சரி, மைக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு மைக்காவை நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆபரக்கா டபரக்கா ஒரு மேஜிக் மாதிரி பார்க்கவே ரொம்ப ட்ரான்ஸ்லியூசண்ட்டாக ரொம்ப தின் ஷீட்ஸாக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் மைக்கா ஷீட்ஸு. நானும் பார்த்துருக்கேன், ஃப்ளாட்டாக ஒரு கலர்லெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய மைக்கா ஷீட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்கும். இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, மைக்கா எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் சொன்னேன்னா, மை அக்கா வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஒருத்தவங்க இருக்காங்கப்பா, ஒருத்தவங்க ராஜஸ்தானில் இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த அவங்க பசங்க ஒருத்தவங்க ராஜஸ்தானில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஒடிசாவில் இருக்காங்க. இது ரெண்டும் ப்ரொடக்ஷனு, இது டெபாசிட்டு. ஓகேவா? இவங்கெல்லாம் அங்கே போய் டெபாசிட் ஆகிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ணது இங்கே போய் மாறி செட்டில் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ மேஜர் டெபாசிட்ஸ் ஆஃப் மைக்கா ஃபவுண்ட் இன் ஆந்திரப்பிரதேஷ் வித் நெல்லூர், விசாகப்பட்டினம், வெஸ்ட் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து ராஜஸ்தான், ஒடிஷா. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ராஜஸ்தானில் இருக்க பில்வாரா, ஜெய்ப்பூர், அஜ்மர் இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கும். ராயகாடா, பொலங்கிரி, சுந்தர்கா டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஒடிஷாவில் இருக்கும். இது இல்லாமல் மைன்ஸ் நிறைய எங்கே வந்து மைக்கா மைன்ஸ் இருக்குன்னா ஜார்கண்டு. இவ்வளோ ஃப்ளாட் ஷீட் இல்லையா, ஜார் போட்டு நம்ம அரைச்சிடலாம், அதனால் ஜார்கண்டில் மைன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ இதோட வந்து இந்த கண்டென்ட் மைக்கா கண்டென்ட் முடியுது. லைம் ஸ்டோன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஹாப்பி லேர்னிங், ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.